தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூபர் மனுஷ் காஷ்யப் மீதான தேச பாதுகாப்பு வழக்கை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதே நேரத்தில் மனுஷ் காஷ்யப் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆர்களை இணைக்க தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மித டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். பல யூடியூபர் மனிஷ் காஷ்யப் மீதான வழக்குகளை இணைப்பதற்கான ஒரு அனுமதி என்பது வழங்க முடியாது என உச்சநீதிமன்றம் மன திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. பீகாரில் இருந்து தமிழகத்தில் வேலை செய்யும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக யூடியூபை கடந்த மார்ச் பிப்ரவரி மாதங்களில் மனிஷ் காஷ்யப் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோக்களுக்கு எதிராகத்தான் வந்து பல்வேறு மனுக்களை தமிழ்நாடு அரசு மற்றும் பீகார் அரசுகள் தனித்தனியாக அந்தந்த மாநிலங்களில் பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 19 எஃப்ஐஆர்கள் மனிஷ் காஷ்யப்பிற்கு எதிராக 2 மாநிலங்களும் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த எஃப்ஐஆர்களை ஒன்றாக இணைத்து விசாரணையை பீகாரிலேயே நடத்த வேண்டும் எனவும், தன் மீது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசால் போடப்பட்ட அந்த தேச பாதுகாப்பு பிரிவின் கீழான பதியப்பட்ட எஃப்ஐஆரையும் வந்து ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்திதான் இந்த 2 மனுக்கள் என்பது மனிஷ் காஷ்யப் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்குகளை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இன்று அவருக்கு நிவாரணம் வழங்குவதற்கான ஒரு நிவாரணம் வழங்க மறுப்பு தெரிவித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. மிக முக்கியமாக அமைதியான ஒரு மாநிலத்தில் அங்கு இருக்கும் தொழிலாளர்களுக்கு மத்தியில் பாதிப்பு வரக்கூடாது என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் மாநில அரசுகள் இந்த வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. ஒரு பல்லாயிரக்கணக்கான ஃபாலோயர்களை கொண்ட ஒரு யூடியூபர் இது போன்ற செயல்களில் ஏன் ஈடுபடுகிறார் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி இன்று விசாரணையின் பொழுது எழுப்பியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அமைதியான ஒரு மாநிலத்தில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் எந்த ஒரு செயல்களையும் ஈடுபடக்கூடாது. அது வந்து ஒரு பொதுவெளியில் செயல்பாட்டில் இருப்பவருக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலைத்தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது அவருக்கு ஒரு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் தமிழ்நாடு அரசை நாடி உரிய நிவாரணம் பெறுவதற்கான ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது மனிஷ் காஷ்யப்பிற்கு உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் பதியப்பட்ட 6 எஃப்ஐஆர்களும் அது தவிர பீகாரில் பதியப்பட்ட எஃப்ஐஆர்களையும் ஒன்றாக இணைப்பதற்கான ஒரு மறுப்பையும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. 2 மாநிலங்களும் பதியப்பட்ட எஃப்ஐஆர்கள் என்பதை பொறுத்தளவில் வெவ்வேறாக இருக்கிறது. அதற்கான காரணமும் வேறு வேறாக இருக்கிற நிலையில் இவற்றை இணைப்பது சரியாக இருக்காது. விசாரணையை தனித்தனியாகத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் இன்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து அவருடைய வழக்குகள் அனைத்துமே வந்து உச்சநீதிமன்றத்திலிருந்து தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. தேவைப்பட்டால் அவர் உயர்நீதிமன்றம் அல்லது சம்பந்தப்பட்ட கீழமை நீதிமன்றங்களை நாடி உரிய நிவாரணம், அது பெயில ஜாமீனாக இருந்தாலும் சரி, மற்ற வழக்குகளை ரத்து செய்வதற்கான கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அவர் தமிழ்நாடு மற்றும் பீகாரில் இருக்கும் கீழமை நீதிமன்றங்களை நாடி பெற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது அவருக்கு வழங்கியிருக்கிறது. பாலா, நன்றி. சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.